தேங்க்யூ வீடியோவில் விட்டு போன ஒரு சில பேர் தாங்க இது. லீசி மேம், மஞ்சுஷா மேம், அபிராஜ், கவியத்தர், தானி தாட்ஸ், கதிர், வினித், அனிஷா, லக்ஷ்மி அண்ட் தர்ஷன், தேங்க்யூ சோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலு ஆர்டிஸ்ட்ரி. இன்னைக்கான வீடியோல நல்ல நீளமாவும் நல்ல அடர்த்தியாவும் முடி வளர்றதுக்கான 5 ஈஸியான ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போறோங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் மாஸ்க் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு பாத்திரலாங்க. வைட்டமின்ஸ்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, பி வைட்டமின்ஸ், வைட்டமின் சி, வைட்டமின் டி அண்ட் வைட்டமின் இ. இந்த 5 வைட்டமின்ஸ் தான் ரொம்பவே உதவியா இருக்குங்க முடி வளர்றதுக்கு. அதே மாதிரி மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா அயன், மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன். புரோட்டீன் தான் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எந்த பொருட்கள்ல அதிகமா இருக்குன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணி நீங்க ஹேர் மாஸ்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா வளருங்க. இப்ப அதை பேஸ் பண்ணி தான் இந்த 5 ஹேர் மாஸ்க் டிப்ஸ்மே நான் சொல்ல போறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. முதல்ல நம்ம பண்ண போறது ஒரு கிரீன் பேஸ்ட்ங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாருங்க. துளசி, கருந்துளசி எடுத்துருக்கேன், நீங்க நார்மல் துளசி எடுத்துக்கலாம் அதுவும் போதும். செம்பருத்தி இலைகள், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, வேப்ப இலை, முடிஞ்ச அளவுக்கு கொழுந்த எடுத்துக்கங்க. இப்ப இது 5 அரைச்சு ஒரு பேஸ்டா செஞ்சு அதை தான் நம்ம மாஸ்கா யூஸ் பண்ண போறோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 இன்கிரீடியன்ஸுமே போட்டு ஹேர் மாஸ்க் செய்யுங்க. ஒருவேளை ஒரு சில பேர்த்துக்கு கரிசலாங்கண்ணியோ இல்லை வேற ஏதாவது கிடைக்காம போயிடுச்சுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை திருநீர் பச்சைலாம் கிடைச்சிச்சுன்னா கூட அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன் கலர்லையும் நல்லா திக்காக பார்க்குறக்கு ஒரு கம்மு மாதிரியோ இல்லை ஒரு ஜெல் மாதிரி இருக்குங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில நம்ம போட்டுக்கிறனால்தான் இது ஜெல் மாதிரி இருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி தலை குளிச்சுக்கோங்க. நம்ம ரெண்டாவது ஹேர் மாஸ்க் செய்யறதுக்கு வெந்தயத்தை எடுத்துருக்கேங்க. வெந்தயத்துல அதிகமான புரோட்டீன்ஸும் அமினோ ஆசிட்ஸும் இருக்குங்க. புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா முடிய நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அமினோ ஆசிட்ஸ் முடி வளர்றதுக்கு வந்து உதவி செய்யும். இதோடவே நம்ம கோகனட் ஆயில், ஜிஞ்சரி ஆயில் சேர்த்து எடுக்க போறோங்க. தேங்காய் எண்ணெயில நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது நல்ல உங்க முடிய மாய்ஸ்சரைஸ் தான் வச்சிருக்கும். அதே நேரத்துல ஜிஞ்சரி ஆயில் பாத்தீங்கன்னா உங்க முடியை நல்லா கருப்பாகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க டைரக்டாவும் நல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எள்ள வந்து நல்லா அரைச்சி இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மிக்சரும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிறோம். வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சிருங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுமானது. வெந்தயத்தை நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ நான் போட்டது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். அடுத்து 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது 3 மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை தலையில் அப்ளை பண்ணுறக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோங்க. இது எல்லாமே குளிர்ச்சியான ஐட்டம்ங்கிறதுனால ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். 1.5 மணி நேரத்துக்கு பின்னாடி குளிச்சுக்கோங்க. நம்ம 3வது ஹேர் மாஸ்க் செய்யறதுக்கு தயிரையும் தேங்காய் எண்ணெயும் எடுத்துருக்கேங்க. தயிர்லையும் சரி தேங்காய் எண்ணெயிலையும் சரி ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட உங்களுக்கு முடியும் கொட்டுற காமிச்சிருவோம். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான மாதிரி தெரிய காமிச்சிருவீங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஷன் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உடம்புக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு ஒன்று உற்பத்தி ஆக காமிச்சிடும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அது இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு முடி உதிர்வு, பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான தோற்றங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதோடவே சீக்கிரமே நம்ம நோய்வாய்ப்படுற காமிச்சிடும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுறது என்ன தேவைன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்லேயே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது சாப்பிடும்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்துட்டு அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு ஹேர் ஃபாலெல்லாம் குறைஞ்சிடும். ஸோ நீங்கள் சாப்பாடு வழியாகவும் நீங்கள் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் எல்லாம் போடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய திங்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதனால தான் இன்றைக்கி தயிரையும் தேங்காய் எண்ணெயும் எடுத்துருக்கேன். ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால இந்த பர்டிகுலர் ஹேர் மாஸ்க் யாருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப், இங்கே தலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னும் அந்த முடி எல்லாமே ரொம்ப ஃப்ரிஸியாக ரொம்ப ட்ரையாக இருக்குது, பார்த்தாவே வர வரன்னு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் சேர்த்து 1/2 கப் தயிர் எடுத்து அது கூட 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதை கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க, ஏன்னா எண்ணெய் வந்து அப்படியே மேலே நின்றுக்கும். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் தணிங்கிடும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை போட்டுட்டு 15-20 நிமிஷத்துக்குள்ளே குளிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி எப்படி தண்ணி விழுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், அதனால ரொம்ப நேரத்தை வச்சுருக்க முடியாது.
சீக்கிரமே நீங்க புடிச்சுக்கோங்க. நம்ம நாலாவது செய்ய போற ஹேர் பேக்குக்கு நான் என்ன எடுத்துக்கேன்னா முல்தானி மெட்டி எடுத்துக்கேங்க. வருஷ கணக்குல பாரம்பரியமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு க்ளே தான் முல்தானி மெட்டி. இது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, உங்க முடியில ரொம்ப ஆயில் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த எக்ஸஸான ஆயில் எல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க இதை டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களோட ஹேரையும் சரி உங்களோட ஸ்கேல்ப்பையும் சரி இன்னும் ட்ரை தான் ஆகும். அதனால இதை நீங்கள் வந்து வெறுமையாக யூஸ் பண்ண வேண்டாம். இது கூட நீங்கள் வந்து பால், தயிர் இல்லைனா ஹனி இந்த மூணையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். மூணையும் ஒட்டுக்க போட்டு ஆட் பண்ணலாம், இல்லைனா இந்த மூணையும் வந்து தனித்தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு மாய்ஸ்சரைசரை இதோட சேர்ந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரை ஸ்கேல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு இது கூட ஹனி ஆட் பண்ண போகிறேன். ஹனி ஆட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு பயம், சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹனி போட்டால் வெள்ளை முடி வந்துடும், கொஞ்சம் நாளில் இளநிலை வந்துடும் அப்படின்னு தான் சின்ன வயசுலேருந்து பயப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹனியா அவ்வளோதான் வெள்ளை முடி வந்துருச்சு உனக்கு அப்படிங்குவாங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஹனி வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், இது ரெகுலராக நீங்கள் போட்டிங்கன்னா உங்க முடி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அரை கப்புக்கு முல்தானி மெட்டி எடுத்து அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் குழ குழ ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. இன்னுமே அது ஹார்டாக தான் இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க, இப்போ அப்ளை பண்ணலாம். இது ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க. நம்ம 5வது பேஸ்ட் சேர்த்து வாழைப்பழம் எடுத்துருக்கீங்க. இந்த வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஏன் வாழைப்பழம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முடி வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அத்தனையுமே சேர்ந்து ஒரே ஒரு பழத்தில் இருக்குன்னா அது வாழைப்பழம் தாங்க. அதனால இதை யூஸ் பண்ணி நம்ம மாஸ்க் செஞ்சோம்னா நமக்கு சூப்பராக முடி வளரும். இதுக்கு ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது கூட ஹனி யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ இந்த வாழைப்பழத்தையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனியும் மிக்ஸ் பண்ணுற யூஸ் பண்ண போகிறோம். ஃபோக் யூஸ் பண்ணி இந்த பனானாவை நல்லா வந்து பிசைஞ்சிருங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி நம்ம சேர்த்த போறோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா வகுடு எடுத்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஃபோக்கு வச்சு ஸ்மாஷ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மிக்சியில் நல்லா அடிச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. 20 நிமிஷம் விட்டுட்டு தலைக்கு பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து எல்லா ஹோம் ரெமடிஸுமே முடி வளர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாவோ இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதிரி வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுனாவோ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இன்னுமே தொடர்ந்துகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு முடி வளராமல் போயிடலாம், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல் ஸ்டாட்டிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.